பையனுக்கான செல்வாக்கா பயன்படுத்தி அதை வந்து காசா பார்த்து அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சா போதுன்றதுக்காக அந்த மக்கள் அடமானம் வைக்கிறாரோ அதை வந்து நாங்கள் என் சமுதாய மக்களுக்கு அதை நாங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து மொத்தமாக கலைச்சிட்டு பாஜகவோட சேர்ந்துட்டு இதில் இருக்க கிளை அமைப்புகள்லாம் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு அவர் ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டு போகலான்ற முடிவில் நீ கூட்டணி போயிருக்காரு. எந்த 48 நாள் 24 மணி நேரமும் தூக்க ஊசி தான் போட்டாங்க எங்கள் அண்ணனுக்கு மருத்துவமனையில் இருந்ததுனால. அப்போ மருத்துவருக்கும் எனக்கும் அங்கே தகராறு நடக்குது, தூக்க ஊசி போடாதீங்கன்னு சொல்கிறேன். அது இன்ஃபியூஷன் பம்பில் வச்சு இன்னைக்கு எதனால வந்து அவர் ரெண்டு கட்சி கூட மாறி கூட்டணி போகிறது, எந்த தைரியத்தில் போகிறாரு, எந்த சமுதாயம் அவர் பின்னாடி இருக்குன்னு அவர் கூட்டணி போகிறாரு, மண்ணியர் வாக்கு அவர்கிட்ட இருக்குன்றதுனால தானே போகிற. இங்கே பாமகவும் பாஜகவும் இப்போ நேற்று வந்து கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டணியை பற்றி பேசுகிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். அது வந்து சமூக நீதிக்கு எதிரான கூட்டணியாக இருக்குது. அந்த கூட்டணியை எதிர்பிரச்சாரம் நாங்கள் பண்ணுறதுக்கான ஒரு தளமாக இதை பார்க்குறோம். ஏன்னா வந்து பாமக வந்து உருவான நிலையை பார்த்திங்கன்னா வந்து இடஒதுக்கீடு கேட்டு இடஒதுக்கீட்டுக்கு இப்போ உரிமை போரில் 25 வன்னியர் தியாகிகளை எழுந்து தான் அந்த கட்சி உருவாச்சு. இன்றைக்கி வந்து பாஜக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாலே வந்து தமிழ்நாட்டில் ஜாதி கலவரம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை அண்ணாமலை சொல்கிறாரு. அப்படி இருக்க ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறது, நீங்கள் வந்து இந்த கூட்டணியை வந்து மக்களுக்கான கூட்டணியாக பார்க்குறீங்களா, மகனுக்கான கூட்டணியாக பார்க்குறீங்களான்றது தான் என்னோடய கேள்வி. இப்போ வந்து இந்த கூட்டணி எப்படி வந்து வெற்றி கூட்டணியாக அமையும்? ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு, தனி இட ஒதுக்கீடு, சோஷியல் ஜஸ்டிஸ், சோஷியல் ஈக்வாலிட்டி பேசிக்கிட்டு இருந்த ஒரு பார்ட்டி இன்றைக்கி வந்து அதுக்கு நேர்முறையாக எதிராக இருக்க ஒரு கட்சியோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த கூட்டணி அமைக்கிறது மூலமாக வந்து அவங்க தன்னோட மகனுக்கான ஒரு பலத்தை தேடிக்கிறாரு. அவர் மகனுக்கு வந்து ஒரு எம்பி பதவியும் அமைச்சர் பதவியும் கிடைச்சா போதுன்றதுக்காக நேற்று காலையில் வரைக்கும் ஏடிஎம்கே கூடயும் கூட்டணி பேசுகிறாங்க, பாஜக கூடயும் கூட்டணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி கூட்டணி பேசி ரெண்டு பேர்கிட்டையுமே பேரத்தை பேசி ஒரு பெட்டியை வாங்கிட்டு அவரோட பையன் மகனோட லைஃப்பை செட்டில் பண்ணிவிட்டு இந்த மக்களை வந்து கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாங்கன்ற ஒரு வருத்தத்தில் தான் நாங்கள் இருக்கோம். மக்கள் மத்தியிலுமே பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட சொந்தங்கள் மத்தியிலுமே வந்து பயங்கர அதிருப்தியில் இருக்காங்க. இந்த கூட்டணியை வந்து முழுமையாக புறக்கணிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை நான் இங்கே வைக்கிறேன். ஏன்னா இந்த கூட்டணினால என் சமுதாய மக்கள், வன்னியர் சமுதாய மக்கள் வந்து மறுபடியும் வந்து பின்தள்ளப்படுறாங்க. ஏன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தே ஆகணும், எங்களுக்கு வந்து தனி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுட்டு இருக்க பட்சத்தில் தற்போது ரூலிங் கவர்மெண்ட்டாக இருக்க பிஜேபி பார்ட்டி வந்து அந்த காஸ்ட் பேஸ் சென்செக்ஸ் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் தமிழக மக்களுக்கும் மனித குலத்துக்கே வந்து எதிராக இருக்க பாஜக பார்ட்டி கூட எப்படி வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து கூட்டணி வைக்கலாம், அந்த கூட்டணியை வந்து புறக்கணிக்கணும். இதுதான் எங்களோட கருத்து. பாமகங்கிற கட்சி உருவானது வன்னியர் மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, வன்னியர் மக்களுக்காக உருவான கட்சி. அதை என் அண்ணன் தான் உருவாக்குனார். காடுவெட்டி குரு தான் பாமக. பாமக தான் காடுவெட்டி குரு. அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி பாமக. வன்னியர் மக்களுக்காக உருவாகிற கட்சி, வன்னியர் மக்களுக்காக தான் இந்த கட்சி உழைக்கும் எல்லாமே சொல்லி தான் அந்த கட்சியை உருவாக்குனாங்க. ஆனால் கட்சி உருவாகி காடுவெட்டி குரு என் அண்ணன் இருக்கிற வரைக்கும் மக்களுக்காக போராடினாங்க, மக்களுக்காக வன்னியர் மக்கள் வாழ்வு உரிமைக்காக எல்லாமே செய்தார் எங்கள் அண்ணன். அந்த 25 தியாகிகளுக்கு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் எங்கள் அண்ணன் கொடுத்தாரு. என் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறாங்களா? இல்லை. வன்னியர்களுக்கான கட்சின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு 20% சொன்னாங்க. அப்புறம் உள்ஒதுக்கீடுன்னு வந்து அவங்களை கேட்டாங்க. இப்போ 10.5 கேட்டாங்க. அதுவும் கொடுக்கல, கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு. மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையில் வன்னியர் சமுதாயம் அழிவோட விளிம்புக்கு போயிடுச்சு. அந்த சமுதாயம் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக தான் காடுவெட்டியாரோட ரத்தம் நாங்கள் வன்னிய சமுதாயத்துக்கு என் உறவு, என் சொந்தம், என் ரத்த பந்தம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவரோட இரத்த பந்தங்களாகிய நாங்கள் இறங்குறோம். சமுதாயம் நல்லா இருக்கணும், சமுதாயம் மேலே வரணும். ஏன் சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு கல்வி அறிவும் வேலைவாய்ப்பும் வேணும். அதுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸு நிலுவையில் வச்சுட்டாங்க. எந்த சமுதாயத்துக்கும் எதிரி நாங்கள் கிடையாது. எங்களுக்கு தேவை இடஒதுக்கீடு. சரி, ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அனைத்து சமுதாயத்துக்கும் அனைத்து சாதிக்கும் தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கலாம். அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஜாதி வாரி கணக்கெடுக்கிறதுக்கு திரு அண்ணாமலை அண்ணா அவர்கள் சொன்னது ஜாதி வாரி கணக்கெடுக்க கலவர பூமி ஆகிடும். நாங்கள் அப்பேறிப்பட்ட இடத்துல இன்னைக்கு மருத்துவர்கள் போகிறாங்க. இது வன்னியர்களுக்கான கட்சி, வன்னியர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. அப்போ நமக்கு சமூக நீதி கிடைக்குமா அந்த இடத்துல? கிடைக்காது. நமக்கு தேவை நம்ம சமுதாயம் முன்னுக்கு வரணும்,
அதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் பாமக. பாமக என் அண்ணனால உருவாக்கப்பட்ட கட்சி. ஏன் சமுதாயம் வாழணும், ஏன் மக்கள் வாழணும், அதுக்காக மக்கள் சமுதாயத்துக்கு எதிரி நாங்கள் கிடையாது. அனைத்து சமுதாயத்துக்கும் தகுந்த இடஒதுக்கீடு வேணும்னு நாங்கள் கேட்குறோம். ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும், அதுக்கு எதிரான கட்சி பாஜக. அதனால் எங்களுக்கு சரியான இடஒதுக்கீடு வேணும்னா ஜாதி வாரி கணக்கு எடுக்கிற எந்த கூட்டணி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் எங்கள் சமுதாயத்துக்கு முன்னுக்கு வர்றதுக்கு வழி சொல்கிற யாராக இருந்தாலும் அவங்கள நாங்கள் ஆதரிக்கிறோம். என் பேரா? நான் காடுவெட்டி குருவோட சகோதரி செந்தாமரை. ரெண்டு மாசமா அண்ணாமலை அவர்கள் வந்து புது ரேலி மாதிரி போயிட்டு தான் இருந்தார். எந்த இடத்துலையுமே வன்னியருக்காக எதுவுமே பேசவும் இல்லை, வன்னியர் இடஒதுக்கீடு ரிசர்வேஷனுக்காக எதுவுமே பேசவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட வன்னியர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி பாமக. இவர் எப்படி போய் கூட்டணி வைக்கலாம் அந்த இடத்துல? பிஜேபி வந்து இப்போ கூட ரிசர்வேஷனுக்காக ஏடிஎம்கேலேருந்து, அதாவது போன எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கேலேருந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க, அதை தடுத்ததும் பிஜேபி. அப்படி இருக்குள்ள எப்படி இந்த பிஜேபி கூட அவர் கூட்டணி வைக்கலாம்? இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து அவரோட அடிப்படை கொள்கையாக இருந்த அந்த கட்சி உருவாக்குன அடிப்படை கொள்கை என்னமோ சோசியல் ஜஸ்டிஸ் என்னென்னு அவர் பேசிகிட்டு இருந்தார்னால மக்கள் சமத்துவம் பேசினவர், சோசியல் ஜஸ்டிஸ் பேசினவர் இன்றைக்கி அது எல்லாத்தையுமே கைவிட்டுட்டார். காடிவெட்டி குரு அவங்களோட ரத்தமாக நாங்கள் வந்து எங்கள் சமுதாய மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம், எங்கள் சமுதாய மக்களுக்கான நலனுக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் நாங்கள் அந்த விஷயத்தை கையெடுத்து நாங்கள் போராடுவோம். எந்தெந்த கொள்கையை ராமதாஸ் அவர்கள் கைவிட்டு இந்த மக்களை ஏமாற்றி இந்த மக்களோட ஓட்டை வந்து அவர் பையனுக்கான செல்வாக்காக பயன்படுத்தி அதை வந்து காசாக பார்த்து அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சா போதுன்றதுக்காக இந்த மக்களை அடமானம் வைக்கிறாரோ அதை வந்து நாங்கள் என் சமுதாய மக்களுக்கு அதை நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக்கி அதை அவங்களுக்கு தெரிய வச்சு ராமதாஸை வந்து அரசியல் அனாதை ஆக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்திருக்கோம். என்ன சார்? அதான் சார், எங்க சமுதாய மக்களுக்கு நாங்கள் எங்க சமுதாயத்துக்கான கோரிக்கைகள் யார் ஏத்துக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு தராங்களோ அந்த கட்சிகள் கூட நாங்கள். சரி, எங்களுக்கு இப்ப ஜாதி வாரி கணக்கு எடுக்கிறத பத்தி அதிமுக பேசல, வன்னியர் நலன் பத்தி அதிமுக எதுவும் பேசலீங்களே? பேசிட்டும் நாங்க வந்து அந்த காலத்துல பாமக அவங்க கூட இருந்தாங்களே, பாமக கூட வச்சுக்கிட்டு வன்னியர்கள் அவங்க புறக்கணிச்சிட்டாங்கல்ல, எடுத்துட்டாங்க. எதுவுமே எடுக்காம 10.5 பிளைண்டா எந்த நம்பர்ஸ் வச்சு எந்த ஃபேக்ட்ஸ் வச்சு நீங்க அரேவ் பண்ணீங்க, அதுக்கான ஸ்டெப்பை எந்த கட்சி எடுக்கும், எந்த கட்சி எடுக்குதோ அந்த கட்சிக்கு நாங்க ஆதரவு தரோம் தான் நான் சொல்றேன். சார், இப்போ 2019 2024 இதுக்கு முன்னாடி நான் எல்லா இன்டர்வியூ கொடுத்துட்டு இல்ல, நீங்க என்ன இப்பதான் பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. நான் கடந்த 4-5 வருஷம் மாமா காடிவெட்டியார் அவர்கள் மறைவுல இருந்து நான் ஒரு ஒரு நிகழ்வப்பவும் நான் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்கேன். எடுத்துட்டு இருக்கோம் மறைமுகம் சட்ட ரீதியா லீகல் ஆக்சன்ஸ் எடுத்துறோம். திமுகலயும் நாங்க வந்து இடஒதுக்கீடுக்காக கொடுத்துருக்கோம். நாங்க இப்ப தற்போதைய இருக்க முதலமைச்சரை பார்த்து அதுக்கான கோரிக்கைகளை வச்சுட்டு இருக்கோம். எங்களோட போராட்டங்களை, சட்ட ரீதியான போராட்டங்களை நாங்க கையெடுத்துட்டு இருக்கோம். எத்தனை எல்லா சேனல்ஸ்லயுமே நான் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம். எங்க குடும்ப சார்ந்த எல்லாருமே நாங்க பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப வந்து நாங்க அன்புமணி அவர்கள் வந்து அன்புமணி அவர்கள் கூட்டணி போறதுக்கு முன்னாடி கூட்டணியில இருக்கன்னு சொல்றாரு. எலெக்ஷன் முடிஞ்சோடனே இந்த கூட்டணி விட்டு அன்புமணி அவர்கள் பேசுறத வச்சு நீங்க கேள்வி கேட்காதீங்க. அவர் ஒரு நாள் ஒரு பேச்சு பேசுறாரு, அவர் தலைவருக்கான தகுதியே கிடையாது. அவருக்கு ராமதாஸ் அவர்கள் இந்த வாட்டி இந்த கூட்டணியில என்னென்ன கோரிக்கை கேட்டாங்கன்னு இது வரைக்கும் வெளியில வரவே இல்லையே. இப்போ கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்களோட அவர் சொந்த பேட்டியில் அவர் சொன்னது என்னன்னா, பாஜகவுக்கு வந்து நான் வந்து
பூஜ்யத்துக்கும் கீழே தான் அவங்களுக்கு வந்து நான் மார்க் போடுறேன் அப்படி இருக்கும்போது அந்த பூஜ்யத்துக்கு கீழே இருக்க கட்சி கூட இன்னைக்கு எந்த தைரியத்தில் வந்து அவர் கூட்டணி போனார். பாஜகலாம் ஒரு கட்சியான்னு கேட்டவர் தான் ராமதாஸ் அவர்கள். இன்னைக்கு பாஜக வந்து தமிழகத்தில் பெரிய கட்சி கிடையாது. தோ வந்து இந்தியாவை ரூல் பண்ணாலும் தமிழகத்தில் பெரிய கட்சி கிடையாது, கிளையிலோ இல்லை அவங்களுக்கு அமைப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ பாட்டாளி சொந்தங்களை மொத்தமாக இன்னைக்கு வந்து அன்புமணி கொண்டு போய் அடமான வச்சிட்டாரா? பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து மொத்தமாக கலைச்சிட்டு பாஜகவோட சேர்ந்துட்டு இதில் இருக்க கிளை அமைப்புகள்லாம் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு அவர் ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டு போகலான்ற முடிவில் இன்னைக்கு கூட்டணி போயிருக்காரு. எந்த நிலையில இன்னைக்கு அவர் கூட்டணி போயிருக்காரு? மருத்துவ கொலை அது பண்ணது, அவங்க மகன் வளரணுங்கிறதுக்காக தான் என் அண்ணனையும் அடிச்சாங்க. என் அண்ணனை அழிச்சுட்டு அந்த சமுதாயத்துக்காக நல்லது செஞ்சாங்களா? இல்லை. இன்னைக்கும் அவர் மகன் மேல கேஸ் வந்துடக்கூடாது, அவர் மகன் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு கூட்டணியவே அமைச்சிருக்காரு. அப்படிங்கிறதுல நாங்கள் இதை கேட்குற மாதிரி தானே இருக்கு. ஏன் சமுதாயம்ல கீழே போகுது? அழிவோட விளிம்புக்கு வந்துருக்கு இப்ப வன்னியரோட சமுதாயம். இந்த சமுதாயத்துக்கு அவங்க எல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, 48 நாள் 24 மணி நேரமும் தூக்க ஊசி தான் போட்டாங்க எங்க அண்ணனுக்கு மருத்துவமனையில இருந்தது. நானு அப்ப மருத்துவருக்கும் எனக்கும் அங்க தகராறு நடக்குது, தூக்க ஊசி போடாதீங்கன்னு சொல்றேன். அது இன்ஃபியூஷன் பம்புல வச்சு 24 hours தூக்க மருந்து போகுது. 48 days ஒரு மனுஷனுக்கு 48 நாளும் 24 மணி நேரமும் தூக்க ஊசி போட்டா என்ன ஆவாங்க? பிரெயின் டெட். இல்ல, கட்சியில இருக்க அனைவருக்குமே இது தெரியும். அதுல இருந்து அதுல தெரிஞ்சவங்க எல்லாம் கட்சி விட்டு வெளியில வந்துட்டாங்க. அதுல தெரிஞ்சவங்க பல பேர் கட்சி விட்டு வெளியில வந்து நீங்க கூட தொடர்பு இருக்காங்க. இப்ப ஏதோ அத விட்டு வெளியில வர முடியாத பல சூழ்நிலையில அவங்க மேல கேஸ் இருக்கும். சூழ்நிலை கைய மாட்டிட்டு உள்ளவங்க மட்டும் தான் இருக்காங்க. வேல்முருகன் அவர்களும் பாடல் மக்கள் கட்சியில இருந்து வெளியே வந்தவர் தான். அவரும் அந்த சமுதாயத்து மக்களுக்காக குரல் கொடுத்தவர்தான். ஏன் அவரோட இணைந்து உங்களால செயல்பட முடியல? அவர் தமிழ் தேசியம் பேசுறது. வேல்முருகன் வந்து தமிழ் தேசியம் பேசுறது. எல்லா ஜாதி மக்களும் இருக்காங்க. நாங்க எங்க சமுதாயம் அனைத்து சாதி மக்களுக்கும் நீங்க ஒன்றிச்சு போறது, அதுதான் சொல்றோம். ஒன்றிச்சு போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சாப்பாடு வேணும், நான் சாப்பிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கறேன். பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இடஒதுக்கீடு போராட்டத்துல உயிர் நீத்தவங்களோட அந்த சபத்துல ஆரம்பிச்ச கட்சி தான் அது. அந்த கட்சி வந்து இன்னைக்கு 35 ஆண்டுகளா அந்த கட்சி ஆரம்பிச்சு என் மக்கள் இன்னும் பின்தங்கிய நிலையில தான் இருக்காங்க. அன்னைக்கு மஞ்சப்பையை தூக்கிட்டு அந்த ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு பெஞ்சுக்காரம் ஆடிக்காரம் அவர் தைலாபுரத்துல ஒரு தோட்டம் வச்சிருக்காரு 300 ஏக்கர்ல. வன்னியர் கல்வி அறக்கட்டளைன்னு ஒரு கல்வி அறக்கட்டளை ஆரம்பிச்சாங்க. அதுக்கு வந்து காடி வெட்டியார் அவர்கள் வந்து முழுமையா ஒரு கிராமமும் போயிட்டு எனக்கு ஒரு பொடி மண்ணும் ஒரு செங்கலும் கொடுங்க, இந்த வன்னியர்களுக்காக நான் கல்வி அறக்கட்டளை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்ச அந்த கல்வி அறக்கட்டளை இன்னைக்கு திருடி அவர் சொத்தா சேர்த்துக்கிட்டார் ராமதாஸ் அவர்கள். அவரை பத்தி பேசுறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அவர் வந்து இந்த மக்களை இன்னும் சுரண்டி தின்னிக்கிட்டு இருக்காரு. அவரோட பையனுக்கு வந்து பெட்டி சேர்க்கறதுக்கும் அவரோட சொத்து சேர்க்கறதுக்கும் அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கணுன்றதுக்காக கூட்டணி பேசுவார். என்னென்ன டிராமா வேணாலும் போடுவார், யார் காலில் வேணாலும் விடுவார், எவ்வளவு கீழ்த்தனமா வேணாலும் ராமதாஸ் அவர்கள் போவார். அதை நாங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்கோமே தவிர எங்களுக்கு வந்து மத்த சமுதாயத்து மேல எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்வும் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து வளரலாம். ஃபர்ஸ்ட் என் சமுதாய மக்கள் 30 ஆண்டுகளா இன்னும் வந்து வட மாவட்டங்கள்ல இப்போ வந்த சென்செக்ஸ் டேட்டா அசம்பிளியில ரிலீஸ் பண்ண டேட்டா படி பாத்தீங்கன்னா 17% மக்கள் வட மாவட்டங்கள்ல வந்து இன்னும் வந்து குடிசை வீட்டுல தான் இருக்காங்க. அந்த 17% 80% வன்னியர் மக்களா தான் இருக்காங்க. அப்படி இருப்பதுதான் நாங்களே இன்னும் கீழ்த்தங்கிய நிலையில இருக்கும்போது நாங்க எங்களுக்கான கோரிக்கைகளை முதல்ல கேட்கிறோம். நாங்க மத்தவங்க வளரக்கூடாதுன்னு சொல்லு, நாங்க சேர்ந்து வளர்றோம். ஃபர்ஸ்ட் நாங்க வளர்ந்துடுறோன்றது தான் என்னோட கோரிக்கையா இருக்கு. நான் வளரணுன்றதுன்னா நான் என்ன சொல்றேன், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுங்க. எங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்குதோ அதை கொடுங்க. அதுக்கு யார் சப்போர்ட் பண்றீங்க? அதுதான் என்னோட கேள்வி. அதை பத்தி ராமதாஸ் அவர்கள் கைவிட்டுட்டாரு. ராமதாஸ் அவர்கள் கடந்த ஒரு 6-7 மாசமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தி எதுவுமே பேசவே இல்லை. ஜாதி வரி கணக்கெடுப்பு பத்தி பேசல, 10.5 கோரிக்கைகளை பத்தி எதுவுமே பேசல. அவர் வந்து இந்த கூட்டணி பேசுறதுக்கும் பேரம் பேசுறதுக்கும் மாறி மாறி எல்லா கட்சிகளோட வீட்டு வாசல போய் நின்றுட்டு வந்தவர் தான் ராமதாஸ் அவர்கள்.
அவர் எந்த இடத்துலையுமே வந்து மக்களுக்கான நலனை பத்தி ஒரே ஒரு இடத்துல கூட அவரோட கருத்தை சொல்லு. இன்னைக்கு கூட்டணி முடிவு பண்ணி காலையில பிரஸ் மீட் வச்சாங்க, அந்த பிரஸ் மீட்ல கூட இந்த மக்களுக்கு இதை செய்வோம்னு நம்ம ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்ல அவரு. இது பாமக எதிர்த்து நாங்க பிரச்சாரம் வன்னியர் தலைவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைத்துதான் இருக்கும். ராமதாஸ் அவர்களை தவிர மிச்சம் எல்லாருமே ஒருங்கிணைத்துதான் இருக்கும். எல்லாருமே ஒன்னாதான் இருக்கும். அண்ணா உங்க கூட எல்லாரும் கூட தொடர்புல தான் இருக்கும். எல்லாரும் ஒன்னாதான் இருக்கும். பாமக இருக்கவங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண என்ன சார் சாரி அதுதானங்க இப்ப சொன்னேன். எங்களுக்கு வந்து அதுக்கு பிளைண்டா போய் ஆதரவு கொடுக்கறது எங்களோட கருத்துன்னு இருக்குல்ல, எங்களோட கோரிக்கைகள் இருக்கு. அதுக்கு ஆதரவு கொடுக்கறவங்க கூட சேர்ந்து நாங்க அவங்கள எதிர்பிரச்சாரம் பண்ணுவோம். கண்டிப்பா அவங்களுக்கு எதிர்பிரச்சாரம் பண்ணுவோம். அதுதான் சொல்றேன். அது இதுக்கப்புறம் தானே தெரியும். இதுக்கப்புறம் தானே எல்லாமே தெரிய வரும் யார் எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு. இதுக்கப்புறம் தான் தெரியும். கண்டிப்பா எதிர்பிரச்சாரம் பண்ணுவோம். ஏன்னா 21 எலெக்ஷன்லயும் நாங்க அதே தான் பண்ணோம். நாங்க கண்டிப்பா எதிர்பிரச்சாரம் பண்ணுவோம். பாமக வீழ்த்தணுன்ற நோக்கம் கிடையாது. அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் அரசியலை அனாதையாக்கி அரசியல்லேருந்து அவங்க ரெண்டு பேரும் அகட்டணும். ஒரு பச்சவந்தி மாதிரி இன்னைக்கு ஒரு கூட்டணி நாளைக்கு ஒரு கூட்டணி 26 நாங்க வந்து இப்ப என்ன கேட்கிறேன் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு பேசினவர் தான் அன்புமணி அவர்கள். இன்னைக்கு 26 எலெக்ஷன்ல நான் தான் சிஎம் கேண்டிடேட்ன்றாரு. இப்ப பிஜேபியில வந்து அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா இல்ல ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாங்க? யார் சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாங்க 26 எலெக்ஷனுக்கு சொல்லுங்க சார். கூட்டணி அவர் சிஎம் கேண்டிடேட் தானே 2016 சொல்லிட்டு இருக்காரு. இப்ப யார் சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாங்க அண்ணா 2026 எலெக்ஷன்ல? இன்னைக்கு ஒரு சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாரா நிக்க மாட்டாரா இல்ல என்ன அவரோட கோரிக்கை என்ன இருக்கு? என்ன கோரிக்கை வச்சு இப்ப அவர் கூட்டணி போனாரு? இப்ப வந்து பாஜக சின்னத்துல நிப்பாரா இந்த தேர்தல்ல இல்ல மாமல்லர் சின்னத்துல நிப்பாரு எந்த எந்த சின்னத்துல நிப்பாரு என்ன சார்? இல்ல அவங்க வந்து மக்களுக்கான நலன் என்ன பேசினார் இந்த கூட்டணிக்காக? இவர் வந்து முழுக்க முழுக்க அவரு ராஜ்யசபா சீட் வாங்கணும். நேத்து இரவு வரைக்குமே ஏடிஎம்கேல பேசுறது பாஜக பேசுறது இப்படி மாறி மாறி கீழ்த்தனமா ஒரு கூட்டணி வைக்கிறவர் வந்து நீங்க எப்படி ஒரு தலைவர் ஏத்துக்க முடியும்? அவர் எப்படி எங்க சமுதாயத்துக்கு நாங்க தலைவரை ஏத்துக்க முடியும்? எங்க இந்த சமுதாய மக்களுக்காக 40 ஆண்டுகளா காடி வெட்டியார் அவர்கள் போராடினாரு. பாட்டாளி மக்கள் கட்சினா காடி வெட்டி குரு தான், காடி வெட்டி குருன்னு பேர் வச்சு அது மறுபேர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியா தான் இருந்தது. இந்த சமுதாயத்துக்காக 30 ஆண்டுகளா அவர் போராடினாரு. 10 வருஷம் சிறையில போச்சு, 10 வருஷம் அவரோட வாழ்க்கை வந்து ஹாஸ்பிட்டல்ல போச்சு. நான் கேள்வி கேட்காம இந்த ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யார் கேள்வி கேட்பாங்க? எல்லா நிர்வாகிகளும் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க. அதனாலதான் நான் தைரியமா உட்காந்து பேசுறேங்க. எல்லாருமே ஆதரவா இருக்கிறதுனால தான் நான் தைரியமா வந்து அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி பேசுறேன். எல்லாருமே அவ்வளவு அதிருப்தியில இருக்காங்க. இப்ப கிரவுண்ட் ரியாலிட்டி நான் யார் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க நினைக்கிறீங்க? எல்லாருமே அதிருப்தியில இருக்காங்க. அதான் சொல்ற சூழ்நிலை கைதியா எல்லாரும் மாடி இருக்காங்களா? அவங்கவுங்க மேல வழக்கு இருக்கு. அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அவங்க அவ்வளவு செலவு பண்ணி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க. எல்லாருமே பிளைண்டா வந்துட்டாங்கன்னா நாங்க எப்படி சப்போர்ட் பண்றோம்ன்றது இருக்குல்ல. பேசிட்டு இருக்கோம். அதுக்கான கால நபர்கள் நகர் அதுக்கான சுச்சுவேஷன் ஸ்டெப்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. போ போ பாப்பா எப்படி பண்றோம். ஆமா நீ கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்ல போறாங்க. நீங்க க்வெஸ்சன் ரைஸ் பண்ணுங்க. க்வெஸ்சன் கேளுங்க. இல்ல பாஜகவோட போனதே கொஞ்சம் கேவலமான செயல் தான் எங்களை பொறுத்த வரையும். ஏன்னா அந்த வன்னியருக்காக அப்பா எவ்வளவோ வந்து உழைச்சிருக்காங்க. அந்த டொனேஷன் இல்லாம ஒரு அறக்கட்டளை வன்னியர் அறக்கட்டளை கட்டி பசங்க எல்லாம் வந்து ஃப்ரீயா படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கட்டினது. இப்போ வந்து 2 லட்சத்துக்கு மேல நீங்க டொனேஷன் வாங்குறீங்க. ஒன்னு ஒன்று இந்த 25 குடும்ப தியாகிகளுக்கும் அவங்களுக்கும் நீங்க எதுவுமே பண்ணல. வன்னியருக்காகவும் எதுவும் பண்ணல. அப்பா புள்ள ரெண்டு பேருக்காக மட்டும்தான் நீங்க இருக்கிறீங்க. அதுக்காக மட்டும்தான் கட்சி வச்சிருக்கிறீங்க. அதனாலதான் பிஜேபி போயிருக்கேன். பிஜேபி போனப்ப கூட நீங்க ரிசர்வேஷனுக்காக பேசல, வன்னியர்களுக்காக எதுவும் பேசல. அப்படி இருக்குள்ள அது எப்படி எங்களால ஏத்துக்க முடியும்? வன்னியர் மக்கள் எல்லாருமே வந்து இதனால ரொம்ப டிப்ரெஷன்ல தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே வந்து சொல்ற நிறைய பேர் சொல்றாங்க எப்படி உங்க பிஜேபி போலாம் அப்படின்றத எல்லாருமே கேக்குறாங்க வந்து பாக்குறவங்க எல்லாமே. ஆமா எங்களோட நிலைப்பாடும் இதுதான். என்ன சார்
அதுதான் சார், நான் திருப்ப திருப்ப அதே தான் ரிப்பீட் பண்றேன். எங்களோட கோரிக்கைகள் இருக்கு, எங்க மக்களுக்கான கோரிக்கைகள் இருக்கு. அந்த கோரிக்கைகள் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஆதரவு தரும், எடுக்கிறோம் சொல்லிட்டாங்கன்னா ஆதரவு தரும், பிரச்சனை இல்லை. யார் எடுத்தாலும் ஆதரவு தரும். விசிக்கு எங்களுக்கான கோரிக்கைகளை ஏற்றுக்கணும்னா அவங்களுக்கும் ஆதரவு தரும். எங்களுக்கு வந்து என் மக்களுக்கான உரிமை வேணும், அவ்வளோதான் சிம்பிளாக. இதுக்கு மேலே நான் எப்படி சொல்லணும்? திருப்ப திருப்ப அதே கேள்வி கேட்டிங்கன்னா இதுதான் பதில். என்ன சார், ஏற்கனவே நிறைய கட்சி இருக்குது சார், ஃபஸ்ட்டு இருக்க கட்சிகள் வந்து உதவி செய்யும். ஆமாம், மதவாதத்துக்கு வந்து எதிராக இருந்தவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். மதவாதத்துக்கு அவரோட அடிப்படை கொள்கையே வந்து மதவாதத்துக்கு எதிராக இருக்கவர் தான். பிஜேபி வந்து முழுக்க முழுக்க மதவாதத்தை திணிக்கிற கட்சி தான், மதவாதத்தை திணிக்கிற கட்சி, இந்திய திணிக்கிற கட்சி. அந்த கட்சி கூட நீங்கள் எப்படி கூட்டணி போகிறார்? அப்போ அடிப்படை கொள்கையவே இழந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரே தகர்த்துட்டு போகிற ஒரு ராமதாஸ் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதியை பார்ப்பீங்க நீங்கள்? அவரும் ஒரு காரணம், அதான் சொல்றேன். இப்ப நான் அவங்க எதிர்க்குன்னு சொன்னேன், சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்றேன். அவரும் அதுக்கு ஒரு காரணம் இன்னும் மற்ற சிலருக்கும் அதுக்காக போராடி லீகல் ஃபைட் பண்ணி எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் சார். ஒரு ரெண்டு வாரமாக காலையில் பாஜகவில் கூட்டணி, சாயந்தரம் வந்து ஏடிஎம்கேல கூட்டணி, மாறி மாறி அப்டேட் வந்துக்கிட்டே தான் சார் இருந்தது. எனக்கு தெரிஞ்சதோடு உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நைட்டு வரைக்கும் தான் அவங்க கூட்டணி பேசிக்கிட்டே தானே சார் இருந்தாங்க. நிர்வாகிகள் பேசினாங்க, அதை வச்சு தான் சொல்கிறேன் நான். நிர்வாகிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று மார்னிங்கே வந்து ஒரு நிர்வாகி இல்லை பாஜகவோட கூட்டணி ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னாரு. தெரியாத ஒரு சில நிர்வாகிகள் இல்லைனா பிஜேபி ஏடிஎம்கேல பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி தகவல் வந்துக்கிட்டே தான் இருந்தது. அவர் பையனுக்கு ராஜ்சபா சீட் வேணும் சார், கேஸ் இருக்கு, அவர் பையன் அந்த கேஸ்லேருந்து தப்பிக்கணும். ஊழல் அரசியல்வாதி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த கேஸ்லேருந்து அவர் தப்பிக்கணும். என்ன சார் அன்புமணி ஒரே ஒரு கான்செப்ட் வச்சுதான் இந்த கூட்டணி ஃபைனலைஸ் ஆச்சு, வேற எதுவுமே கிடையாது. ஆமாம், எல்லாருமே வேண்டாம் தான் சொன்னாங்க. பிஜேபி கூட்டணி வேண்டாம் தான் தொண்டர்கள் சொன்னாங்க, சமுதாய மக்கள் அத்தனை பேருமே சொன்னதை தான், இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொன்னதும் அதுதான். நான் தான் சொல்கிறேன், ஒரே ஒரு ஆள் அன்புமணி அவரோட சுய லாபத்துக்காகவும் பண வெறினாலையும் பதவி வெறினாலையும் இந்த கூட்டணி அவர் முடிவு பண்ணார், வேற எதுவுமே கிடையாது. இல்லை, வாய்ப்பு இல்லை, ஏன்னா தொண்டர்களே வேலை செய்ய மாட்டாங்க. தொண்டர்களே அதிருப்தியில் இருக்கும்போது அவங்க எப்படி வேலை செய்வாங்க? பாமக பிஜேபி ரெண்டுமே பெரிய தோல்வியை தான் சந்திக்கும். அவர் எம்பியா இருக்கும்போது எப்படி சார்? இல்லை சார், இன்னும் 1.5 வருஷம் இருக்கு அவருக்கு. என்ன சார் புரியல சார்? இல்லை சார், அதான் அவருக்கு இன்னும் 1.5 வருஷம் எம்பி ராஜ்சபா எம்பியா இருக்கார். அதை விட்டுட்டு அவர் வந்து அந்த அளவுக்கு முதுகு எலும்பு இல்லை அன்புமணி அவர்களுக்கு, அவர் வந்து நிற்க மாட்டார். அவர் அந்த ராஜ்சபா சீட் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அந்த ராஜ்சபா சீட் அப்படியே கையில காலில் வந்து வாங்கிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் வாங்குவார் தவிர அவர் போட்டியிட மாட்டார். ஏன்னா போட்டிட்டா கண்டிப்பாக தோல்வியை தருவார். தருமபுரிக்கு அவர் போவே இல்லை சில மாதங்களா போய், அங்க எந்த விதமான பிரச்சாரமும் பண்ணல, எதுவுமே பண்ணல. கடலூர்ல தான் சுத்திட்டு இருந்தாரு, அதுவும் வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்டண்ட்டுக்காக வந்து என்எல்சி போராட்டம் அது எதுவும் கையில எடுத்தாரு. எல்லாத்தையுமே அவர் தோல்வி எதுவும் தழுவினார். மாறி அவர் நிக்க மாட்டார் சார், என்னோட கருத்து. அவர் நின்னா கூட நிக்கலாம்னா நிக்க மாட்டார், நிக்கிற அளவுக்கு அவருக்கு முதுகெலும்பு கிடையாது சார். கேள்விப்பட்டோம் சார், நாங்களும் கேள்விப்பட்டோம், டேட்டா சார் நாங்களால் சொல்ல முடியாதுல்ல சார். எல்லாருமே சொன்னாங்க, இரண்டாம் கட்ட தலைவர் எங்ககிட்டயும் தகவல் சொன்னாங்க, கடலூரில் நிற்கிறாங்களா, தருமபுரியில் நிற்கிறாங்களா, சேலம் நிற்கிறாங்களா, தெரியலனா நிற்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதான் சார், இப்போ கட்சி இளைஞரணி தலைவராக இருந்தார் ராமதாஸ் அன்புமணி அவர்கள், இப்போ கட்சி தலைவராக பதவி கொடுத்துட்டீங்க, ராஜ்சபா சீட் அவர் கொடுத்தீங்க, ஹெல்த் மினிஸ்டர் அவர் கொடுத்தீங்க,
மொத்தமா பையனுக்கு மகனுக்கு மட்டும்தான் கட்சி நடத்தணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் பேர மாதிரி பாட்டாளி மகன் கட்சி பாட்டாளி மருமகள் கட்சியின் பேர மாதிரி போனாலும் ஏன் அந்த இந்த சமுதாயத்திலயோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியிலயோ ஒரு பெண்மணி கூட இல்லையா? சௌமியா அவர்களுக்கு தான் அந்த பதவியை கொடுக்கணும் எம்பி சீட்டு. 25 தியாகிகள் உயிரை விட்டதுனால்தான் நீ நீங்க சோறு திங்கிற, 25 பேர் உயிரை விட்டதுனால்தான் அன்புமணி இன்னைக்கு 3 வேளை சோறு திங்க முடியுது. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துல ஒருத்தர் கூட்டு கொடுத்தா என்ன? ராஜ்சபா சீட் வாங்குறதுல அந்த 25 குடும்பத்துல ஒருத்தர் கொடுத்தாங்க, அதுக்கெல்லாம் வந்து அவருக்கு தைரியம் இல்லை, அதுக்கு திராணி இருக்கா? அவருக்கு யாராவது ஒருத்தர் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு காமிச்சிருவாரா? அவர் நிக்க கிட்ட நான் போய் பிரச்சாரம் பண்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 25 குடும்பத்துல யாருக்காவது திறமை உள்ளவங்க கிடையாதா? அன்புமணி சௌமி அவங்கள தவிர திறமையானவங்க யாருமே கிடையாதா? வன்னியர்கள் கண்ணா கட்சி, ஆனா வன்னியர்கள் யாருக்கும் எந்த பதவியும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது, எம்பி சீட்டோ எதுவுமே கிடையாது. இன்னைக்கு மனைவி நிக்க வைப்பாரு, அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஒரு பொண்ணு நிக்க வைப்பாரு, மகளை நிக்க வைப்பாரு, அதுக்கு அடுத்த எலெக்ஷன் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஒரு மருமகன் நிக்க வைப்பாரு. இப்படியே நிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க சமுதாய மக்கள் பாத்துக்கிட்டு இருப்பாங்களா? வன்னியர் சங்கமா இருந்ததான் பாட்டாளி கட்சியா இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க மாத்தினது. முதல்ல வன்னியர் சங்கம் தான் உயிர் விட்டு 25 பேர் யாரு சார்? உயிர் விட்டு 25 பேர் யாரு சார்? சமுதாயத்துக்குமான ஆனா எலெக்ஷன் வரக்குள்ள வன்னியர்களுக்கான கட்சி, வன்னியர்களுக்காக தான் நாங்க உருவாக்குனது இப்படிதான் சொன்னாங்க. அப்படி சொல்லிதான் அந்த கட்சியை வளர்த்தாங்க. கிராம கிராமமா போய் எங்க அண்ணன் தான் பிரச்சாரம் பண்ணாரு, வன்னியர் மக்கள் முன்னுக்கு வரணும், கல்வி வேலை வாய்ப்புல முன்னுக்கு வரணும்னாரு. இன்னைக்கு எந்த சமுதாயத்துல ஒரு வீட்டுல ஒரு வன்னியனுக்கு வேலை இருக்கா? கவர்மெண்ட் வேலை இல்ல, மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வன்னியனும், சாப்பாட்டுக்கு வழி இல்ல. ஒரு வீட்டுல ஒரு வன்னியனுக்கு, ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு வன்னியனுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கா? இல்ல. என்ன வேலை கிடைக்கும் சார்? இப்ப படிக்கிற வசதி இல்லையே, 12வது படிக்கிறாங்க, அதுக்கு மேல அவன் ஏதாவது சம்பாதிச்சாதானே அவன் வீட்டுல உள்ளவங்களுக்கு சாப்பாடு போட முடியும். அவன் தாய் தந்தைக்கு சாப்பாடு போடணும்ல, அப்ப அவன் உழைச்சாதானே அவன் சாப்பாடு போட முடியும். அப்ப அவன் ஏதாவது சம்பாதிக்கணும்ல. என்ன பண்ணாரு ராமதாஸ் அவர்கள்? அன்புமணி அவர்கள் என்ன செஞ்சாரு இந்த சமுதாயம்? ஹெல்த் மினிஸ்டர் ஆனாரு, எத்தனை பேர் வந்து அவர் டாக்டர் ஆகியிருக்காரு? ஒரு ஒரு காலேஜ்ல மெடிக்கல் சீட், 5 மெடிக்கல் சீட்டை வித்து சொத்து சேர்த்தாரு அன்புமணி அவர்கள். அந்த குடும்பத்துக்கு எங்க காடி வெட்டியார் இருக்க வரைக்கும் 1 லட்ச ரூபா வருஷத்துக்கு நிதி கொடுத்தாரு. மினிஸ்டரா இருந்தாரு. எத்தனையோ சமுதாய பலருக்கு செய்யறது மாதிரி வன்னியர் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு ஆயா வேலை, ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துருக்காரா சார்? அந்த சமுதாய அந்த குடும்பத்து 25 குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி தரேன்னு சொன்னார் சார் ராமதாஸ் அவர்கள். இன்னைக்கு எங்க சார் வீடு? வீடு இன்னும் கட்டி செங்கல் வச்சு அடிக்கிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல. அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருந்தாருன்னா கூட அந்த குடும்பத்தோட லைவ்லிஹுட் நடந்திருக்கும். எதுவுமே பண்ணலையே. அந்த சமுதாயத்தை கைவிட்டவர் ராமதாஸ் அவர்கள் தான். இந்த சமுதாயத்தை வச்சுதான் குழப்பம் நடத்துறாரு. இன்னைக்கு எதனால வந்து அவர் 2 கட்சி கூட மாட்டி மாறி 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 கூட்டணி போறது? எந்த தைரியத்துல போறாரு? எந்த சமுதாயம் அவர் பின்னாடி இருக்குன்னு அவர் கூட்டணி போறாரு? வன்னியர் வாக்கு அவர்கிட்ட இருக்குன்றதுனால தானே போறாங்க. மற்ற சமுதாயத்தோட வாக்கு அவரால் வாங்கிட முடியுமா? அவர் வன்னியர்கான வாக்கே இப்போ இழந்துட்டு நிற்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இது வன்னியர்கான கட்சி இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கையில் பானை சின்னதை தானே போட்டு உட்காந்துருக்காரு. வன்னியர் சட்டியை தானே போட்டு உட்காந்துருக்காரு. அதியா பண்ணாரு. வன்னியர்கான கட்சின்னு சொன்னதும் ராமதாஸ் அன்புமணி அவர்கள் தான். இது வன்னியர்கான கட்சி இல்லைன்னு சொன்னதும் அன்புமணி அவர்கள் தான். அதுதான் அன்புமணி அவர்கள் சொல்கிறத வச்சு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு பதிலே கிடையாது. அவர் காலையில் ஒன்று பேசுவார், நைட் ஒன்று பேசுவார். மாற்றி மாற்றி பேசுறது அவரோட பழக்கமே. சார் அதுதான் சார், 2 திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சா தாயுடன் உறவு வைக்கிற அளவுக்குன்னு கொச்சையா பேசினவர் ராமதாஸ் அவர்கள். அவரு இன்னைக்கு பாஜக இன்னைக்கு திட்டிட்டு சாயந்தரம் சேர்ந்துக்கிறாருன்னா அவரு அதுதான் சார், அவர் பையனுக்காக எந்த அளவுக்கு கீழ்த்தரமா கூட போவார் சார்.
அது நீங்க கேள்வியா கேட்கறதே வந்து தப்பான விஷயம். அவரு அவ்வளவு சீப்பான ஒரு அரசியல்வாதி மாறிட்டாரு. அவர் பையனுக்காக நீ கட்சியை நடத்துறாரு. இன்னும் சில நாட்கள்ல கட்சியை கலைச்சிட்டு பையனை வந்து பாஜக கூட சேர்த்துட்டு ஒரு மினிஸ்டர் பதவி பெர்மனண்டா ஒரு மினிஸ்டர் பதவி எல்லா எலெக்ஷனுக்கும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ராஜ்யசபா சீட் கொடுத்து மினிஸ்டர் ஆகிடுங்க, என் பையனால நின்று ஓட்டு வாங்கிலாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கட்சியை கலைச்சிருவார் சார். இதுதான் அன்புமணி அவர்களோட முடிவு. அன்புமணி அவர்கள் வந்து தன்னிச்சையா அவரால் செயல்பட முடியும்னா இந்த எலெக்ஷன் தனியா ஃபேஸ் பண்ண வேண்டியதானே. 2016 காடி வெட்டியார் இருக்கும்போது அத்தனை தொகுதியில் வந்து 2nd இடத்துல வந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 2nd இடத்துல வந்து 55 தொகுதியில் 2nd இடம் வந்தது, மிச்ச தொகுதிகளில் 3rd இடம் வந்தது. அதே ஸ்டாண்டில் இன்னி வரைக்கும் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு 5 MP சாலிடாக அவங்களே நின்று ஜெயிச்சிருக்கலாமே சார். எதனால சார் விட்டாங்க அந்த இடத்த? என்ன இல்லை அவங்கக்கிட்ட, பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட என்ன இல்லை? தொண்டர்கள் இல்லையா, ஓட்டு இல்லையா, எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் இழந்துட்டு மாறி மாறி கூட்டினி வச்சு அடமானம் வச்சுட்டு எல்லாத்தையும் இழந்து நிற்கிறவர் தானே இன்னைக்கு அன்புமணி அவர்கள்.